அனைத்து அன்புலங்களுக்கும் முதல் வணக்கம். விடாமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி மட்டுமே ஒரு பெரிய விடையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ண விஷயம், அதை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு பாடம் கற்றுக்கலாம். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன கதை மாதிரி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என் நெருங்கிய நண்பரோட கதை. அவர் படித்தது எல்லாமே ஒரு நார்மல் ஸ்கூல், ஒரு சொல்கிற அளவு பெரிய ஸ்கூலாக இல்லைனாலும் ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்தார். படித்து முடிச்சுட்டு 10th 12th முடித்தார். முடிச்சுட்டு நம்மளோட பாலிடெக்னிக் காலேஜில் தான் படித்தார். ஒரு மீடியம் லெவல் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ப்ராப்பரான மாடரேட்டான கோர்ஸ் படித்தார். பாலிடெக்னிக்கெல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு பி ஏரோநாட்டிக்கல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை. நிறைய பேர் அவங்கள விமர்சித்தாங்க. அதாவது எனக்குமே ஒரு ஷாக்கு, டிப்ளமோ பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, டிப்ளமோ பண்ணிட்டியா, நல்ல வேலை, சூப்பரான வேலை, சூப்பரான சேலரி, நீ பாட்டில் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. டிப்ளமோ முடிச்சு வேலை முடிச்சு ஒரு வேலை 5 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் வேறு கோர்ஸ் பண்ணுவாங்க. பட் அவர் ஒரு ரொம்ப கம்மி நாள் தான் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை செஞ்சதுக்கப்புறம் உடனே அவர் ஸ்பைக் பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடித்தார். அந்த கோர்ஸ் முடித்த உடனே சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத காலகட்டம் அது. 2017 2018 அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்போ தான் டோட்டலாக டவுன் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எக்கச்சக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு புது ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ஜினியரை கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா, தெருக்கு ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கலாய்க்கும் போது ஈஸியாக தான் இருக்கும், ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் தான் அந்த வழி என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து கலாய்க்குன்றது என்னோட அன்பான வேண்டுகோள். 2018 ரொம்ப வேலை வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவாக சேர்ந்தார். அந்த கம்பெனியில் வந்துட்டு எப்படின்னா, ஜென்ரலாக 12 மணி நேரம் ஷிஃப்ட்டுங்க. 12 மணி நேரம் வேலை செய்யறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 12 மணி நேரம் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சார். 12 மணி நேரம் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு குவாலிட்டி டீமில் எடுத்துக்கிட்டாங்க. குவாலிட்டி டீம்ன்றது மினிமம் 10 hours ஒர்க் இருக்குங்க. ஸோ ஒரு 12 மணி நேரம் பி ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஒரு ஆப்ரேட்டராக வேலை செய்யும் போது அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். பட் பார்க்குறவங்களுக்கு அந்த கஷ்டம் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ அவரோட பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்னால அடுத்தது குவாலிட்டி டீமுக்கு வந்தாருங்க. ஸோ குவாலிட்டி டீம் வந்துட்டு அப்படி இப்படி அதிலே இருந்தார், வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு பெரிய ஸ்கோப்பும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர்ன்றனால, ப்ரெஷர்னு இல்லை, எல்லாம் ஒரு கார்னர் பண்ணுறதுனால அந்த வேலையை விட்டுட்டாரு. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சில மாதங்கள் வீட்டில் தான் இருந்தார். அந்த வீட்டில் இருக்கப்ப அவர் வாங்கின அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எல்லா சைடும் அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர். இது எதுக்கு நீ டிப்ளமோ முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் பண்ண, எதுக்கு நீ டிப்ளமோ முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் பண்ண, விடாமல் அவர் மேலே கேள்வியாக எல்லோரும் வச்சுக்கிட்டே இருந்தது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தரவே கிடையாது. அந்த மனுஷன் அப்படியே நின்னார். எப்படின்னா, நான் இந்த என்னோடய முடிவு எடுத்திருக்கேன், என்னோடய ஃபீல்டு அதான் எனக்கு தெரியும், ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி ஒரு சின்ன புஷ், ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச சொசைட்டி, ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்லேருந்து ஒரு சின்ன புஷ் அவருக்கு கிடைச்சிது. ஸோ அந்த புஷ் மூலியமாக ஒரு ஏர்வொர்க்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணார். ஏர்வொர்க்ஸ் கம்பெனி அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டோட என்ன சொல்கிறது, குவாலிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் ப்ளஸ் என்ன பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறது அவங்கள தான் இருக்கும். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக ஒரு புஷ் மூலியமாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு பர்மனண்ட் ஒர்க்கராக அந்த ஏர்வொர்க்ஸ் கம்பெனியில் இருக்கார். இந்த ஏர்வொர்க்ஸ் கம்பெனியே இப்போ இருக்கிறார். இது ஒரு சின்ன கதையை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் அவர் பட்ட அவமானங்கள், இதில் அவர் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அந்த 12 மணி நேரம் கான்ட்ராக்டர், ஐ மீன் ஆப்ரேட்டர் வேலையாக பார்க்கும் போது ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி கம்பெனிக்கு வரணும், நைட் ஷிஃப்ட் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டோம். கிரிட்டுன்ற ஒரு வார்த்தை எல்லாரும் மறந்துடுவோம். கிரிட் அப்படின்னா, நான் எடுத்த முடிவு எப்பயுமே தப்பாக போகாது, தப்பாக போனாலும் அதுலேருந்து கற்றுக்கு நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லி நின்னார். நின்னனால ஒரு ரீல் ஃப்ளைட் கூட, ரீல் ஃப்ளைட் அப்படின்னா டம்மி ஃப்ளைட்ஸ் கூட போட்டோ ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ஒரிஜினல் ஃப்ளைட்டு கூட ஃபோட்டோவை போட்டுட்ருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்க்க எனக்கு நானே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அவர் பேர் வந்து ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பாலிடெக்னிக்கில் படிக்கும் போதுலேருந்து எனக்கு பழக்கம், கிரிக்கெட் மூலியமாக தான் பழக்கம். ஸோ இந்த ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லி பல பேர் சொல்லலாம். பட் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையிலேருந்து சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். இதிலேருந்து நம்ம கற்றுக்கூடியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளுங்க. நம்பர் 1, யார் என்ன சொன்னாலும் உன் ஃபீல்டு இது இல்லை, உன் ஃபீல்டு அது இல்லை, இந்த ஃபீல்டெலாம் நீ நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் என்ன சொன்னாலும்
உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஃபீல்ட்ல நில்லுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல வெற்றி கிடைக்கலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து அடுத்தவங்க வந்து உங்களோட டேலண்ட்டை டவுட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை விட்டு நீங்க நவுந்துடுறீங்க. தயவு செஞ்சு நவுந்துடாதீங்க. ஸோ நீங்க மட்டும்தான் உங்களோட சூரரை போட்டு அப்படின்னு மறுபடியும் நான் சொல்றேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்ப பண்ணவே பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறாங்க. உண்மை உடனே எல்லாருக்கும் அப்படியே பொசுங்க வரும் கிடையவே கிடையாது. 10 பேர்ல 7 பேர் அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் பொதுவாக நான் சொல்ற ஒரு விஷயம், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டால் மட்டுமே உங்க வெற்றி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்ற அர்த்தம். இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட வெற்றி சீக்கிரமா வந்துருச்சு, அவன் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சில பேர். இன்னும் சில பேர் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அவன் ஃப்ளூக்ல தான் ஜெயிச்சான் ஒண்ணு. இன்னொன்று வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பா, ஈஸியா ரெக்கமெண்டேஷன் இருக்கவங்களாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு பேசுறாங்க. கிடையவே கிடையாது. ஸோ ஒருத்தரோட வெற்றி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட வெற்றியை குறை சொல்லாதீங்க. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூடி சீக்கிரம் உங்களோட வெற்றி உங்களை நெருங்கி வரும்ன்றத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அடுத்தவங்களோட வெற்றியை விமர்சிக்காதீங்க. ரெண்டாவது, அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாதீங்க. பட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வெற்றின்றது உங்க பக்கம் கூட வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் நம்ம பொறுமையா கத்துக்கணும். அப்படி கத்துக்கல அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல கற்றுக் கொடுத்துரும். இது மட்டும்தான் இன்னைக்கான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு ஃபன்னான வீடியோ, ஒரு சர்வே, ஒரு ஃபன்னான வீடியோ மாதிரி பண்ணலான் இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் சஞ்சய் சைனிங் ஆஃப். நன்றி.